டெல்லி கேபிட்டல்ஸ் முதல் முறையாக ஐபிஎல் இறுதி ஆட்டத்தில் நுழைந்தது எப்படி பொதுவாக பல போட்டிகளில் பேட்ஸ்மேன்கள் வெற்றிக்கு காரணமாக இருப்பார் சில போட்டிகளில் பந்து வீச்சாளர்கள் வெற்றியை தருவர் ஆனால் வெகு சில போட்டிகளில் ஃபீல்டிங்கால் ஆட்டத்தின் முடிவு முற்றிலும் மாறும் அபுதாபியில் நடந்த இரண்டாயிரத்தி இருபது ஐ பி எல் இறுதி ஆட்டத்துக்கான தகுதி சுற்றுப் போட்டியில் ஹைதராபாத் அணியை பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் டென்லி அணி வென்றதுக்கு முக்கியமான காரணம் ஃபீல்டிங் தான் முதல் முறையாக ஐ பி எல் இறுதியாட்டத்தில் டெல்லி விளையாட உள்ளதற்கு காரணம் தங்களின் அற்புதமான ஃபீல்டிங்கும் ஒரு காரணம் ரஷீத் கானின் தேவையில்லாத ஓவர் த்ரோ மற்றும் ஃபீல்டிங்கில் நடந்த பல தவறுகளால் ஹைதராபாத் அணியில் இரண்டாயிரத்து இருபது ஐ பி எல் பயணம் முடிவுக்கு வந்தது ஹைதராபாத் அணியின் ஃபீல்டிங் மோசமாக இருந்ததால் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணியால் அதிக அளவில் ரன்கள் சேர்க்க முடிந்தது குறிப்பாக டெல்லி அணியின் ஷிகர் தவான் ஒரு ரன் எடுக்க வேண்டிய பல தருணங்களில் எளிதாகவே இரண்டு ரன்களை எடுத்தார் அதே போல ஹைதராபாத் அணி வீரர்கள் சில கேட்ச்களை கோட்டை விட்டதும் டெல்லி அணிக்கு சாதகமாகவே அமைந்தது என்று சொல்லலாம் இதற்கு நீர்மாறாக டெல்லி அணியின் பீல்டிங் மிகச் சிறப்பாக இருந்தது ஹைதராபாத்துக்கு மேலும் நெருக்கடியை அது கொடுத்தது மூன்று விக்கெட்டுகளை இழந்து மற்றும் ஹார்டர் ஆகிய போராடி கொண்டிருந்த போது அவர்களுக்கு சிறிதும் வாய்ப்பு அளித்திடாமல் மிக அருமையாக டெல்லி அணி வீரர்கள் களப்பணியாற்றினார்கள் அதே போல பரபரப்பான இறுதி கட்டத்தில் அனைத்து கேட்ச்களையும் சிறப்பாக பிடித்து அந்த அணியின் சிறப்பான களப்பணிக்கு ஒரு சான்று என்று கூறலாம் தவிர வேறு சில அம்சங்களும் இந்த போட்டியின் போக்கு மற்றும் முடிவை மாற்றியது புதிய தொடக்க இணையால் கைமேல் பலன் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்த டெல்லி அணிக்கு கடந்த போட்டியில் நடந்த பல விடயங்கள் நினைவுக்கு வந்திருக்க வேண்டும் ஏனென்றால் பிரித்விஷா இந்த போட்டியில் அணியில் சேர்க்கப்படாத நிலையில் தொடக்க வீரர்களாக ஷிகர் தவான் மற்றும் ஸ்டாலினிஸ் களமிறங்கினார்கள் தொடக்கம் முதலே இவ்விரு வீரர்களும் நன்கு அடித்தாட ஹைதராபாத் அணியின் பந்து வீச்சாளர்கள் பெரிதும் தடுமாறினார்கள் ஹார்டர் ஓவரில் பதினெட்டு ரன்கள் அடித்தார் எட்டு ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி எண்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது டெல்லி இது நூற்றி தொண்ணூறு என்ற பெரும் இலக்கை நிர்ணயிக்க உதவி செய்தது தவான் இந்த போட்டியில் மிகச்சிறந்த பேட்டிங்கை வெளிப்படுத்தினார் சிக்ஸர் பவுண்டர்கள் மட்டுமில்லாமல் துரிதமாக ஓடி ரன்களை சேர்த்தார் தவான் ஐம்பது பந்துகளில் எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தார் இறுதி கட்டங்களில் தனது அதிரடி பேட்டிங் மூலம் ஹெட்மேயர் நாற்பத்தி இரண்டு ரன்கள் குவித்தனர் பவர் பிளேயர் விக்கெட்டுகளை பறிக்கொடுத்த ஹைதராபாத் டெல்லி அணியின் தொடக்கத்துக்கு நேர்மறையாக ஹைதராபாத் அணியின் சேசிங் இருந்தது என்று கூட சொல்லலாம் ரபாட வீசிய மிக அற்புதமான பந்தில் வார்னர் இரண்டு ரன்னில் ஆட்டமிழக்க அணியின் புதிய தொடக்க வீரரான பிரியாம் கார்க் மற்றும் அடுத்த களமிறங்கிய மனிஷ் பாண்டே நீண்ட நேரம் களத்தில் நிலைக்கவில்லை நாற்பத்தி ஐந்து ரன்கள் சேர்ப்பதற்குள் மூன்று விக்கெட்டுகளை இழந்து ஹைதராபாத் அணி பெரிதும் தடுமாறியது இந்த நிலையில் கேன் வில்லியம்சன் மற்றும் அப்துல் சமத் ஆகியோரின் பேட்டிங் சற்று நம்பிக்கை அளித்தது அடிப்பது தெரியாமல் அடிக்கும் தனது அசாத்திய பேட்டிங் பணியை இந்த போட்டியிலும் வில்லியம்சன் வெளிப்படுத்தியிருந்தார் வில்லியம்சனை விட ஆட்டத்தில் இறுதி கட்டங்களில் மிகவும் அசத்தியவர் அப்துல் சமத் தான் மிக இயல்பாக அதிரடி பேட்டிங் செய்தவர் அவர் பதினாறு பந்துகளில் முப்பத்தி மூன்று ரன்களை எடுத்தார் வில்லியம்சன் அறுபத்தி ஏழு ரன்களை குவித்தார் மிகப்பெரிய இலக்கை எட்ட வேண்டும் என்று இறுதிக்கட்டத்தில் வரிசையாக ஹைதராபாத் பேட்ஸ்மேன்கள் ஆட்டமிழந்தார்கள் ஒரே ஓவரில் ரபாடா மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் போட்டியில் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டது டெல்லி அணியின் ஸ்டைனிஸ் பேட்டிங் பந்து வீச்சு மற்றும் ஃபீல்டிங் ஆகிய மூன்றிலுமே இந்த போட்டியில் ஸ்டைனிஸ் ஜலித்தார் முப்பத்தி எட்டு ரன்களை குவித அவர் தனது பந்து வீச்சில் மூன்று முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி டெல்லியின் வெற்றிக்கு பெரிதும் உதவி செய்தார் மும்பை அணிக்கு எதிராக மூன்று நாட்களுக்கு முன்பு நடந்த இறுதி ஆட்டத்துக்கான தகுதி சுற்று போட்டியில் மிக மோசமான பேட்டிங்கால் தோல்வியடைந்த டெல்லி இந்த போட்டியில் மிக அற்புதமாக பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங்கால் வென்று மீண்டும் மும்பை அணியை பத்தாம் திகதி நடக்கும் இறுதி ஆட்டத்தில் சந்திக்க உள்ளது மும்பையின் மிகச்சிறந்த பேட்டிங் மற்றும் பந்து வீச்சுக்கு மற்றும் டெல்லி அணியின் கணிக்க இயலாத அதிரடி பாணி கடும் சவாலை அளிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மிக சுவாரஸ்யமாகவும் திருப்பங்கள் நிறைந்ததாகவும் நடந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபது ஐ தொடர் மிகச்சிறந்த இறுதிப் போட்டியை பரிசாக அளிக்கும் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது